நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு அடை, அதாவது முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறது பார்ப்போம். ஈவினிங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது 6 o'clockல சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து நல்லா குச்சோடவே ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு சரிபாதியா வெங்காயம், காரத்துக்கு தகுந்தப்போல பச்சை மிளகாய், வேர்க்கடலை, கடலை பயிறு, மாவு வந்து கீரையோட சரி சமமா இருக்கணும் மாவோட அளவு, அவ்வளோதாங்க. கேழ்வரகு மாவு வந்து நம்ம எப்பவும் போலதான், கேழ்வரகு கம்பு பார்லி மூணு கலந்த மாவு தான். இப்போ ஒரே ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு, ஒன்றுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் கூட விட்டுங்க. அடைக்கு நல்லா எண்ணெயில் வதக்கின கீரை தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சீரகம் போட்டுட்டு உடனே பச்சை மிளகாய் போட்டுருங்க. அப்போ எண்ணெய் காசல் வந்து திட்டமான இதுவில் இருக்கு. அப்போ பருப்புலாம் போட்டு வறுக்கும் போது தீயாமல் இருக்கும். இப்போ லைட்டாக பச்சை மிளகாய் வதங்கின பிறகு அது லைட்டாக ஓரம் கட்டிட்டு இந்த சூட்டில் நீங்கள் கடலைப்பயிறு வருங்க. நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆனவுடனே சீரகம் கடலைப்பயிறு போட்டு வருத்தீங்கன்னா, சம்டைம் நீங்கள் இங்கே பச்சை மிளகாய் எடுக்கிறதுக்குள்ளே கடலைப்பயிறு தீஞ்சிடும். அடை வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ்ட் ஆகும்போது கசக்க ஆரம்பிச்சு, அதனால் கொஞ்சம் அது ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பயிர் வந்து நல்லா வறுபடுற அளவுக்கு தான் போதும். இது ரொம்ப கோல்டு கலராக ஆகணும், இல்லை கோல்டு கலர் ஆகிறப்போல சேஞ்ச் ஆகும்போதே நம்ம அடுத்தடுத்து வெங்காயம்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம பருப்பு பொடி அளவுக்குலாம் இது ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் அடை வந்து நல்லா மெல்லிசை தட்ட போகிறீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே பேருக்கு சும்மா வறுத்த கடலை தான் எடுத்துருக்க மல்லாட்டு பயிர், அது சும்மா எண்ணெயில் ஒரு ரோஸ்ட் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இதையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். நல்ல மெல்லிசாக சில கடைகள்லாம் வாங்கி சாப்பிடும்போது நல்ல மெல்லிசாக இருக்கும் இல்லையா, அதோட சீக்ரெட் தான் வரப்போகுது. அதனால் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் இந்த அடை செய்கிறதுலே நல்லா டேஸ்டியாக மெல்லிசாக எப்படி தட்ட அடைனாலே கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அடையை பொறுத்தளவுக்கு நல்லா மெல்லிசாகவே வரும். நம்ம பருப்போட அந்த திக்னஸ் அளவு தான் அடையே வரும். அது எப்படின்றது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பாருங்கள், லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து போட்டாச்சு வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு கால் வாசி வதங்கினா போதும், முழுசாக வதங்கினா அவசியம் ஒரு கால் வாசி, எல்லாமே வதக்கிறது ஒரு கால் வாசி வதங்கினா போதும். அதுதான் மாவோட திட்டத்தை. கீரையை வதக்கி எடுக்கும் போது இந்த மாவு அளவுக்கு வந்துடும், அதாவது 2 கப்பு மாவுனா கீரை வந்து 4 கப்பாக இருக்கணும். அப்போ வந்து அது வதங்கின பிறகு 2 கப் அளவு வந்துடும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே போல் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தில் மட்டும் அந்த உப்பு ஏற அளவுக்கு இருக்கட்டும். அதுபோல் மாவுலேயும் மாவோட டேஸ்ட் அளவுக்கு மட்டும் உப்பு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கீரையில் கீரைக்கான உப்பு போட மாட்டோம். ஆல்ரெடி கீரைனாலே அதில் கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட் இருக்கும். அப்போ அடை வந்து இது மூணுமே காம்பினேஷன் ஒன்றா ஆகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கால் வாசி வதங்கின பிறகு நீங்கள் கீரையும் போட்டுக்கோங்க. கீரை வந்து ரொம்ப இலையெல்லாம் எடுக்க வேணாம், ஒரு 5 இலை ஒட்டிட்டு இருக்கப்போலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து வாயு கலையும் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையோட அந்த ஈர்களில் வந்து, ஈர்கள்னால் அந்த குச்சிகளில் வந்து வாயு கலையக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு முருங்கைக்கீரை பற்றி நிறையவே தெரியும். எல்லா நாளுமே எல்லா நபர்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கீரை முருங்கைக்கீரை. வந்து இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க, லேடிஸ்லாம் கண்டிப்பாக நிறையவே சாப்பிடணும். வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க நீங்கள் முருங்கைக்கீரை நல்லாவே சாப்பிடலாம். இப்போ மாவில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மாவு எப்படி பேசுறீங்கன்னா, நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவை பேசுகிறப்பல பேசிஞ்சால் போதும். இந்த அடைன்றதால குழப்பெல்லாம் நீங்கள் பேசவே வேண்டாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பேசிஞ்சால் போதும். அம்மா வந்து உப்பு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சமத்தியாக இருக்குல்ல. இப்போ கீரை வெங்காயம் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். முருங்கீரை வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் முருங்கீரை வதக்கும் போது மூடி போடக்கூடாது.
ஏன்னா அதில் வந்து வதங்குற நேரம் கெட்ட இதுவெல்லாம் வந்து ஆவியில தான் போகணுவாங்க. அதனால தான் முருங்கைக்கீரையை எப்போவுமே எந்த கூட்டு செய்தாலும் சரி, நீங்கள் பொரியல் செய்தாலும் சரி, இதுமாதிரி அடைக்கி நீங்கள் வதக்கினா கூட ஃப்ளைட்டு போடாதீங்க முருங்கைக்கீரை வதக்கும் போது. பாருங்க இதுலேயே இந்த பருப்புலாம் இன்னும் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு, கீரை நல்லா சுருண்டு வெங்காய அளவுக்கு வந்துடுச்சு பாருங்களேன். ஏன்னா முருங்கைக்கீரை நல்லா வதக்கி சாப்பிடுங்க. அப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். இப்போ பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க மாடியில், அவங்க கரெக்டாக 5 o'clock போனாங்கன்னா 6 சிக்ஸ் தேர்ட்டி கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களோட அந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அந்த மாதிரி இருக்குங்க. உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஈவினிங்னா ஒரு 4 to 5 சாப்பிட்ருங்க. நைட் டைமில் எந்த கீரையுமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கேழ்வரகு பொருட்களையும் நைட் டைமில் எடுத்துக்கூடாது. நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டில் வேலைகள் இருக்கும், அதில் வந்து நல்லா டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் அது நல்லா செரிமானம் கொடுக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இந்த கீரை பார்க்கும்போது வாசனைக்கே அப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். பொரியலுக்கெல்லாம் பட்டும் படாமல் விற்பீங்க, அடைக்கினா கொஞ்சம் எண்ணெய் விட்டே நீங்கள் நல்லா வதக்கினா தான் அடையும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து நல்லா எல்லா மாவும் கீரையும் கலந்து பிசைஞ்சுப்போம். அப்போ வந்து அந்த கீரையோட வாசனை வந்து மாவோடவே கலந்துடுவார். சூடாக இருக்கும், அதனால் பார்த்து பக்குவமாக பிசைஞ்சிடுங்க. ஆற விடணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்க அடி மாவை தூக்கி அது மேலே போட்டு அப்படியே கீரையும் மாவும் சரி சமமாக வந்துடுச்சு. இப்போ வந்து எல்லா கீரையும் போட்ட பிறகு நீங்கள் ஈவனாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா தட்டி போட ஈஸியாக இருக்கும். இதாங்க சீக்ரெட், நீங்கள் தட்டி போடும் போது ஒரு துணியை வச்சு, அதை ஈர துணியில் மாவு உருண்டையை வச்சு தட்டினீங்கன்னா அது அந்த பயிர்கள் இருக்குல்ல, நம்ம போட்ட கடலை பயிர் வேர்க்கடலை அந்த திக்னஸ் வர வரைக்கும் இதை நல்லா தட்டிக்கோங்க. எடுக்கும் போது ஈஸியாகவே வரும். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, தண்ணியை தொட்டு தொட்டு தட்டுங்க. நம்ம கல் காய்ஞ்ச பிறகு கல்லில் போட்டே தட்டணும்னா இந்த கல்லோட சூட்டில் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா வந்து திக்னஸ் ஆகிடு. பாருங்க இதோட திக்னஸ் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இன்னும் இது சுட்டு எடுக்கும்போது அப்படியே அழகாக சப்பாத்தி போல் வந்துடும் இந்த அடை. அதாவது செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எடுக்கும் போது ஈஸியாக இருக்குது. இப்போ இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு தட்டி காட்டுறேன். கல் நல்லா காய்ஞ்ச பிறகு போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மேலே வந்து ட்ரை ஆகிறா போல் இருக்கும் கல்லில் போட்ட பிறகு. அப்போ நீங்கள் திருப்பி போட்டு திருப்பி போட்டு இப்போ நீங்கள் ஒரே பக்கமாக ரொம்ப நேரம் விடாதீங்க. அம்மா எவ்வளோ அழகாக தட்டுறாங்க பாருங்க. அப்படியே குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் மசாஜ் பண்ணுறா போல் அடையை தட்டி கொடுத்தீங்கன்னா குட்டி பாப்பாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களோ அது போல் நம்ம அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விடுங்க சுற்றி, அப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்டடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துணி வந்து காட்டன் துணியாக இருக்கணும். நம்ம எடுக்கிறா போல் உள்ள பிளேஸில் போட்டுக்கோங்க. அந்த துணியை வந்து நல்லா நனைச்சி ஈரலாமல் பிழிஞ்சிடுங்க. அப்போ தான் அதில் அடை தட்டும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அந்த சொத சொதன்ட்டு ஈரமாக இருக்கக்கூடாது துணி. முன்னாடி பின்னாடி ஒரு 4 போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான அருமையான அடை கிடச்சிடும். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்புங்க. இப்போ ரஷிதா வந்து அழகாக விளையாண்டுட்டு ரஷிதா ராகுலும் கீழே வந்துட்டாங்க. அவங்க ஆயாவோட இந்த அடையை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரஷி மேக்கப் முடிஞ்சிருச்சா? பாசம் அழகு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா தான் சொல்லுங்களேன். அடை சுடும் போது ஆயா ஊட்டி விடுறாங்க, பேட்டி சாப்பிடுது. எப்படிமா இருக்கு? உன்னோட எக்ஸசைஸுக்கு இது ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கா? ஆயா கூட்டி விடு.
ரஷிதாக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இதே போல நீங்களும் உங்க குட்டீஸ்க்கும் சேர்ந்து கொடுங்க. நீங்க பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போடலாம், இது சொல்ல மறந்துட்டேன். ஆனா குழந்தைங்களுக்கு காரமும் திட்டமான அளவுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு உருளி பெரியவங்க ஒரு உருளியும் சேர்ந்துக்கோங்க, காரம் நிறைய போட்டு கூட. இதே போல சேர்ந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அனுப்புங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரசித்து சமைத்து பிரசித்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.